ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிறது மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். கடமையாக மக்களை மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தை உள்வாங்குவது போல ஏற்றுக்கொள்வது போல நடிப்பார்களே தவிர அந்த தலைவர்கள், அந்த நாட்டினுடைய தலைவர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மக்களுடைய விருப்பின்படி முக்கியமான தளபதிகளும் கொல்லப்பட வேண்டும் என்பதிலே சோனியா காந்தியை விட அதிக உறுதியோடு கருணாநிதி அவர்கள் இருந்தார் என்பது பின்னாளில் வெளிச்சத்துக்கு வந்தார். சவுதியிலே இந்த மன்னர்களினுடைய மன்னராட்சிகள், குடும்ப ஆட்சிகள், ஊழல்கள் இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அந்த மக்களை ஆளுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. இந்த பலவீனங்களை மேற்குலகங்கள் பாவித்து அவர்களை பிரித்து கையாளுகிறார். பல லட்சம் மக்கள் இருக்கின்ற ஒரு ஒரு மிக குறுகிய பிரதேசத்தில், 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இந்த மிக குறுகிய பிரதேசத்திலே மக்கள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அது மிகுந்த நெருக்கடிக்கு WHO போன்ற சர்வதேச நிறுவனங்கள் கூட சொல்லி இருக்கின்றன. ஆகையால் இது நடைமுறையிலே அவ்வாறு முழு பேரும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போவது சாத்தியம் இல்லை. மறுபுறத்திலே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. இஸ்ரேலினுடைய முடிவு இந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக துடைத்து ஒழித்து இந்த பிரதேசத்தை கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்புகள் கூட இல்லாமல் ஹமாஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை இலக்காக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த பேரழிவு என்பது தொடரத்தான் போகுது. பெருமடுப்பிலே நகர்ந்தால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் தொடுக்கப்படும். இல்லாவிட்டால் எல்லோரையும் சமநேரத்திலே கையாண்டு கொண்டு இந்த முன்னணியிலே செயல்பட்டு வந்த ஹமாஸை துவம்சம் செய்து விடுவதற்குரிய ஸ்ட்ராட்டஜிகளை வகுப்பதற்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் இந்திரன் ரவீந்திரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசன். இஸ்ரேல் காசா பகுதிகளில் யுத்த நிலைமை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து மக்களினுடைய அவல குரல் 2 பகுதிகளிலும் அதிகரித்த வண்ணமாக உள்ளது. சர்வதேச ரீதியாக இந்த யுத்தத்தினுடைய போக்கு எந்த அளவில் சென்று கொண்டிருக்கின்றது? கள நிலைமைகளை பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் தான் அங்கு இடம்பெறுவது போன்றும், காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினுடைய தாக்குதல் என்பது இப்போது எந்த அளவில் இருக்கின்றது, அவர்களுடைய எதிர்த்தாக்குதல் நிலையில் இருக்கின்றார்களா, களச்சூழ்நிலை அங்கு எப்போது எந்த அளவில் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய தரப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? ஹமாஸ் அமைப்பினால் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இஸ்ரேல் மீது மிக மோசமான தாக்குதல்களை தொடுக்க முடியாத ஒரு யதார்த்தம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அந்த குறுகிய நிலப்பரப்பு, காசாவினுடைய குறுகிய நிலப்பரப்பிலே தினமும் விமான தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கின்ற ஒரு ஒரு பிரதேசத்திலே, ஒரு சிறிய பிரதேசத்திலே உணவு, மருத்துவம், மருத்துவ வாகனங்கள் கூட தாக்கப்பட்டிருக்கிறது. உணவு, மருத்துவம், மின்சாரம், தண்ணீர் இவை எதுவும் இல்லாமல் அவர்கள் தனிமை, ஒரு தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எகிப்தினூடான எல்லைகள் திறந்து விடப்பட்டு அங்கு மக்கள் கொண்டு செல்வதற்கு எகிப்துக்கு வேறு சங்கடங்கள் இருப்பதால் எல்லைகள் திறக்கப்படவில்லை. எல்லைகளின் ஊடாக அளவுக்கு அதிகமான அல்லது அவ்வளவு மக்களுக்கும் போதுமான அளவான உணவு, தண்ணீர், மருத்துவங்களை கொண்டு செல்வதையும் தடுக்கப்படுகிறது. கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. தாக்கப்படும் என்று எகிப்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழலிலே உணவு, மருத்துவம், தண்ணி என்று எந்த விதமான அடிப்படை வசதிகளும் மின்சாரமும் முற்றாக துண்டிக்கப்பட்ட ஒரு சூழலிலே தினமும் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய மனித பேரவளம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மனித பேரவளத்தின் ஊடாக, இந்த மனித பேரவளத்துக்குள் நின்று கொண்டு ஹமாஸினால் இஸ்ரேலை மிக கடுமையாக எதிர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அரிது. என்னை பொறுத்தளவிலே
ஹமாஸ் தன்னுடைய அதிகுச்ச தாக்குதலை 7ஆம் தேதி செய்ததுதான் அதிகுச்ச தாக்குதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் இப்ப குறிப்பிட போகக்கூடிய காலங்களுக்குள் அவ்வாறான ஒரு அதிகுச்ச தாக்குதலை செய்வதற்குரிய வலநிலையில் அவர்கள் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இறுதிக்கட்ட யுத்தம் தமிழர் தாயகத்தின் மீது நடந்த போதும் யுத்த சூனிய பிரதேசங்கள் என்று அல்லது யுத்தமற்ற வலயம் என்று உருவாக்கப்பட்ட பல பகுதிகள் இலக்குகளாக மாறப்பட்டன யுத்தம் உக்கிரமடைந்த போதும். இப்போது காசாவினுடைய மருத்துவமனையிலிருந்து சர்வதேச ஊடகவியலாளர் அழுது கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்கின்றார். அந்த அளவு ஒரு நெருக்கடியை காசாவில் இருக்கக்கூடிய யுத்த தவிர்ப்பு வலயங்கள் கூட எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது என்று. இதே நிலப்பரப்பில் 2009ஆம் ஆண்டு தாயக பகுதியிலும் இதே அளவான யுத்த தவிர்ப்பு வலயங்களில் தாக்குதல் இடம்பெற்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்போது அதற்கு நிகரான ஒரு தாக்குதலை சர்வதேசம் காசா நிலப்பரப்பில் தொடுக்கின்றதா அல்லது அதற்கும் அதிக அளவிலான வலுக்களை அங்கு சர்வதேச நாடுகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றதா? இந்த யுத்த தவிர்ப்பு வலயங்கள் என்பது உண்மையிலே யுத்தத்திலே ஈடுபடுகின்ற இரண்டு தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு உடன்பாட்டுக்கு வந்தால்தான் அவை உண்மையான சட்டப்படியான யுத்த தவிர்ப்பு வலயங்கள். இங்கே இரண்டு தரப்பு தாயகத்திலும் அவ்வாறுதான் நடந்தது. யுத்த தவிர்ப்பு வலயங்கள் என்பதை இலங்கை அரசாங்கம் மட்டும்தான் அறிவித்திருந்தது. மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக அந்த இடங்கள் நோக்கி போனார்கள். ஆனால் அந்த இடங்களை பொறியாக வைத்து அதை கில்லிங் ஃபீல்டாக பயன்படுத்தி கொலை செய்தார்கள். காசாவிலும் யுத்த தவிர்ப்பு வலயத்தை அறிவிப்பது இப்பொழுது இஸ்ரேலாகத்தான் இருக்கிறது. இஸ்ரேல் இன்றைய தினம் கூட பிளையர் விமானத்தில் இருந்து துண்டுகளை போட்டிருக்கிறார்கள், அறிவித்தல்களை போட்டிருக்கிறார்கள். சவுத்துக்கு நகரும்படி போட்டிருக்கிற அறிவித்தல்களை பார்த்து மக்கள் தங்களுடைய உயிரை உடைமைகளை பாதுகாப்பதற்காக நகர்வார்களே ஒழிய அது இரண்டு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு யுத்த தவிர்ப்பு வலயமில்லை என்பது இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. மற்றது பல லட்சம் மக்கள் இருக்கின்ற ஒரு ஒரு மிக குறுகிய பிரதேசத்தில், 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இந்த மிக குறுகிய பிரதேசத்திலே மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அது மிகுந்த நெருக்கடிக்கு உட்பட்டது என்று சொல்லி அமெஸ்டி இன்டர்நேஷனல், WHO போன்ற சர்வதேச நிறுவனங்கள் கூட சொல்லி இருக்கின்றன. ஆகையால் இது நடைமுறையிலே அவ்வாறு முழு பேரும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போவது சாத்தியம் இல்லை. மறுபுறத்திலே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. இஸ்ரேலினுடைய முடிவு இந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக துடைத்து அழித்து இந்த பிரதேசத்தை கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்புகள் கூட இல்லாமல் இல்லை. துடைத்தழித்து ஹமாஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை இலக்காக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த பேரழிவு என்பது தொடரத்தான் போகுது. பேரழிவு தொடரும் என்று நீங்கள் கூறியிருந்தாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் இந்த யுத்தத்தை நியாயப்படுத்துகின்றனவா? இந்த யுத்தத்தின் தன்மையை சர்வதேச நாடுகள் எந்த அளவில் பார்க்கின்றன? 3 நாடுகள் பயண எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரித்தானியா வெளிவிவகார அமைச்சரகம், பிரேசில் போன்ற நாடுகளோடு ஜோர்தான் ஆகிய 3 நாடுகள் பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன. யுத்தத்தினுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைகின்றது. சர்வதேச நாடுகள் இவற்றை எப்படி பார்க்க போகின்றன அல்லது சர்வதேச நாடுகளும் இதற்குள் ஒத்துழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? இல்ல, இதிலே மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரானை இலக்கு வைப்பது அல்லது இதற்கு பின்னால் ஈரான் இருப்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே இந்த நார்மலைசேஷன் செய்வதற்கு சவுதி உட்பட 4 நாடுகளை இஸ்ரேலோடு உடன்பாட்டுக்கு கொண்டு வந்த இந்த நடவடிக்கை டொனால்ட் ட்ரம்ப் காலத்திலே முன்னெடுக்கப்பட்ட பொழுது இதிலே சீனா இதிலே இந்த ஒன்றுக்கொன்று எதிரியாக முஸ்லிம் நாடாக இருந்தாலும் ஈரானும் சவுதியும் சியா சுனியாக பிரிந்திருப்பதால் எதிரியாக இருக்கின்ற 2 நாடுகளை ஒருங்கிணைப்பதிலே சீனா எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பதிலாக அல்லது அதை கவுண்டர் பண்ணுவதற்காக அல்லது அந்த பிரதேசத்திலே சீனாவுடைய அரசியல் மேலாதிக்கம் அல்லது செல்வாக்கு முன்னுக்கு போகக்கூடாதுன்ற நோக்கு நிலையில் இருந்து அமெரிக்கா இதனை கையாள ஆரம்பித்தது. கையாள வெளிக்கிட்ட பின்னர் ஓரளவுக்கு அது வெற்றியும் கண்டது. அந்த நிலையில் இருந்துதான் இப்பொழுது எல்லோரும் இதனை பார்க்கிறார்கள். அவ்வாறான ஒரு அரசியல் முன்னேற்றம் அந்த பிராந்தியத்திலே வருகிறது. இஸ்ரேலோடு நட்புறவு கொள்ள வைக்கின்ற முக்கியமான அரபு நாடுகளை நட்புறவு கொள்ள வைக்கின்ற இந்த முயற்சியை குழப்புவதற்காக ஈரான் மிகவும் திட்டமிட்டு இதனை தூண்டியிருக்கிறது என்று இப்பொழுது பல ஆய்வாளர்கள் பல ஆய்வு கட்டுரைகளை எழுதி வருகிறார்கள். இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த யுத்தத்திலே ஒரு பெரும்பாலும் பாதிக்கப்பட போவது ஹிஸ்புல்லா அமைப்பும் பலஸ்தீன மக்களுமாக தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால்
இந்த இந்த யுத்தத்தை இப்பொழுது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் நோக்கு நிலையிலிருந்து பார்த்தால் ஈரான் நோக்கி நகர்த்தி இதற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைப்பதா, அல்லது அவர்கள் எழுதிவிட்ட ஆட்களுக்கு மிகவும் மோசமான பதிலடி கொடுத்து அவர்களை துவம்சம் செய்வதா என்ற ரெண்டு தெரிவு அவர்களிடம் இருக்கிறது. இதுல ரெண்டிலே ஏதாவது ஒன்றை மிகவும் திடமாக மிகவும் துல்லியமாக செய்து முடிப்பார்கள் என்பதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நீங்கள் கேட்டது போல இந்த யுத்தம் பெருமெடுப்பிலே நகர்ந்தால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் தொடுக்கப்படும். இல்லாவிட்டால் எல்லோரையும் சமநேரத்திலே கையாண்டு கொண்டு இந்த முன்னணியிலே செயல்பட்டு வந்த ஹமாஸை துவம்சம் செய்து விடுவதற்குரிய ஸ்ட்ராட்டஜிகளை வகுப்பதற்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இப்பொழுது இன்றைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஹமாஸை தனிமைப்படுத்தி துவம்சம் செய்கின்ற வேலைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக ஹிஸ்புல்லா கூட இப்பொழுது தாங்கள் நேரம் பெறும்போது இதிலே பங்கு கொள்கின்றோம் என்கின்ற அளவிலான ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது அதற்கு பின்னால் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லா இந்த சமநேரத்திலே இந்த யுத்தத்திலே பங்கு கொள்ளும் என்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதற்கு முதல் நடந்த யுத்தத்தில் கூட ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்வதிலே இஸ்ரேல் மிகுந்த நெருக்கடியை சந்தித்திருந்தது. ஆகையால் இந்த இடத்திலே ஹிஸ்புல்லாவை ஓரளவுக்கு தணிக்க வைத்து அல்லது யுத்தத்திலே நேரடியாக ஈடுபடாமல் வைத்து கொண்டு ஹமாஸை துவம்சம் செய்கின்ற ஒரு நடவடிக்கை இதுதான் இப்பொழுது முன்னெடுக்கப்படுவதாக இன்று இன்று நேற்றிய செய்திகளை நிலவரங்களை பார்க்கும்போது தோன்றுகிறது. நீங்கள் இப்படி கூறுகின்ற இதே காலப்பகுதியில் தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சென்ற விமானம் தரையிறங்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது எதிர்வினையாக. அவர் சென்ற நாடு தொடர்பிலும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பிலும் அவர் கண்காணிக்க முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டாரா, அல்லது அவர் தரையிறங்குவதில் சர்வதேசத்தினுடைய சதியில் அந்த இடத்தில் அவரால் தரையிறங்க முடியாமல் போனதா, இதன் பின்னர் இடம்பெறப் போகின்ற நெருக்கடி நிலை என்ன? ஏற்கனவே ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஜிஹாத் பிஎல்எஃபி என்று சொல்லப்படுகின்ற பலஸ்தீனத்தில் இயங்குகின்ற இயக்கங்களோடு ஒரு கூட்டு இரகசிய மகாநாடை நடத்தி லெபனானிலே நடத்தித்தான் இந்த தாக்குதல்களை தூண்டிவிட்டதாக இப்பொழுது செய்திகள் வருகின்றன. ஆகையால் இந்த பின்னணியிலே ஈரானினுடைய பிரதான நலனும் ஈரானின் பங்கும் இருப்பது மெல்ல மெல்லமாக வெளியே வருகின்ற ஒரு சூழலிலே ஈரான் இந்த யுத்தத்தை கையாள்வதிலே இந்த யுத்தம் தங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கின்ற நிலை நோக்கி இந்த யுத்தத்தை நகர்த்துவதிலே ஈரான் கவனமாகத்தான் இருக்கும். அதற்கு பதிலடியாகத்தான் ஈரானுடைய வெளிவார அமைச்சர் வந்து இறங்க இருக்கின்ற விமான நிலையங்களை தாக்கி வைத்து அவரை திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதை ஈரான் உறுதி செய்திருக்கிறது. தங்களுடைய வெளிவார அமைச்சர் திருப்பி வந்திருக்கிறாங்கன்னா இவர்களை குறிப்பாக ஹிஸ்புல்லாவை இந்த 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 யுத்தத்திலே ஈடுபடுத்துவதிலே ஈரானுக்கு அதிக ஆர்வம் இருந்தாலும் இவ்வாறு அவர்களை ஒருங்கிணைக்க செய்ய விடாமல் தடுப்பதிலே இஸ்ரேல் அமெரிக்க சக்திகள் கவனமாக இருக்கின்றன. அந்த வெளிப்பாடுதான் அவரை தரையிறங்க விடாமல் தடுத்ததன் நோக்கம். இதை ஈரானே அறிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு ஈரான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் இது ஒரு ஒரு வெளிப்படையாக தெரிந்த ரகசியமாக மாறிவிட்ட ஒரு சூழலிலே இப்பொழுது அவரவர்களுடைய பலங்கள் தான் இந்த விடயங்களை தீர்மானிக்கப் போகிறது. குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்க தரப்புகள் இந்த இந்த விடயத்திலே எல்லோரையும் சேர்த்து ஒரு யுத்தமாக கொண்டு போய் ஈரானுக்கு அடிப்பதா, ஈரானுக்கு அடிக்கிற ஒரு நிலைக்கு போற நிலைமை வரும் என்றால் முழு இஸ்லாமிய நாடுகளும் சேர்கின்ற ஒரு நிலைமை வந்தால் நிலைமை மேலும் சிக்கலடையும். ஆனால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே வைத்து காசாவையும் ஹிஸ்புல்லாவையும் துவம்சம் செய்வதா என்ற ஒரு இரண்டில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் அல்லது இரண்டில் ஒரு முடிவை நோக்கி நகருகின்ற போக்கிலே தான் இப்பொழுது இருப்பார்கள். கூடுதலாக தனிமைப்படுத்தி ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்தி துவம்சம் செய்கின்றதுக்குரிய அறிகுறிகள்லாம் மேலும் தென்படுகின்றன. நீங்கள் கூறுகின்ற கருத்தின் அடிப்படையில் இப்படி பார்க்க முடியுமா, பற்றி எறிகிறது காசா, ஆபத்தான முடிவுகளை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது மனிதாபிமானத்தை கடந்து, அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? இங்கே பல இடங்களிலே இவ்வாறுதான் நடக்கிறது. யுத்தங்கள் வருகின்ற பொழுது பேச்சுக்கு மனிதாபிமானம் பேசப்படுமே தவிர ஆனால் யுத்தத்திலே ஈடுபடும் தரப்புகள் குறிப்பாக மேலாதிக்க சக்திகளுக்கு அந்த அந்த விதிமுறைகள் பொருந்துவதில்லை தான். இப்பொழுது பெரும்பாலான ஊடகங்கள் பெரும்பாலான ஐஎன்ஜிஓஸ் எல்லாமே சொல்லுகின்றன காசா பகுதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மனிதாபிமான உதவிகள் கூட கிடைக்காத மிகுந்த பேரழிவு இருக்கிறது, ஒரே ஒரு தரை தொடர்பு தான் இருக்கிறது, எகிப்தினூடான தரை தொடர்பு
தொடர்பும் கூட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற ஆம்புலன்ஸ்களை அனுப்புவது, மருத்துவ உதவிகளை அனுப்புவதற்கு கூட இஸ்ரேல் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இவ்வாறான ஒரு ஒரு மிகவும் மோசமான நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது இது இதனை தமிழ் மக்கள் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலும் அந்த மக்களை காப்பதற்கு இவர்களால் முழுமையாக முடியுமா என்று கேட்டால் இல்லை. பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட கொல்லப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிற அடிப்படை உதவி, அடிப்படை தண்ணீர், மருத்துவம், மின்சாரம் போன்றவற்றை கூட தடை செய்து கொண்டு இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்கிறது, அதனை நியாயப்படுத்துகிறது. பல்வேறு நாடுகளிலே இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் இஸ்லாமிய மக்கள் அல்லது இஸ்லாமிய நாடுகளில் பெரும்பாலானவை ஒரு ஒரு ஒப்புக்கு இந்த இடத்திலே அளவதாகத்தான் தோன்றுகிறது. இதற்கு ஒரு மிகவும் முக்கியமான உதாரணத்தை சொல்லலாம். முள்ளிவாய்க்காலிலே தமிழ் மக்கள் வகை தொகையின்றி தனிமைப்பட்டு உலகத்திலிருந்து எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தமிழகத்திலே அப்பொழுது ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார், அறிக்கைகளை விட்டார். ஆனால் பின்னர்தான் தெரிய தமிழகத்திலே பெரிய போராட்டங்கள் நடந்தன. பின்னர் தான் தெரிய வந்தது அவர் செய்தது ஒப்புக்காக செய்தார். அவரோடு கூட இருந்த முக்கியமான அதிகாரிகள் பின்னாளில் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர், தலைவர் பிரபாகரன் அவர்களும் முக்கியமான தளபதிகளும் கொல்லப்பட வேண்டும் என்பதிலே சோனியா காந்தியை விட அதிக உறுதியோடு கருணாநிதி அவர்கள் இருந்தார் என்பது பின்னாளில் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. இது என்ன காரணம் என்று சொன்னால், சொந்த மக்கள் சொந்த இனமே படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அருகில் இருக்கின்ற 8 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு மக்களினம் பேசாமல் இருந்தது என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று அவமானம் இருக்கிறது. ஆனால் அங்கே முக்கியமான விடயம், அந்த தலைவர் இன்னுமொரு தலைமைத்துவம் மேலெழுந்து விடக்கூடாது, தன்னுடைய தலைமைத்துவம் தான் தமிழர்களுக்கான தலைமைத்துவமா இருக்க வேண்டும் என்பதிலும், தன்னுடைய தலைமுறை தொடர்ந்து அதிகாரங்களில் இருக்க வேண்டும் என்கின்ற சுயநலத்துக்காக இவ்வாறான வேலைகளை செய்ததை நாங்கள் வரலாற்றினூடாக பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. இங்கே சொந்த மக்கள் என்பதையும் தாண்டி அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தலைமைத்துவ போட்டிகள் அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற தனி மனித சுய லாபங்கள் இதிலே பங்களிப்பு செல்கின்றன. இப்பொழுது சவுதியை எடுத்து பார்த்தால், சவுதியிலே இந்த மன்னர்களினுடைய மன்னராட்சிகள், குடும்ப ஆட்சிகள், ஊழல்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அந்த மக்களை ஆளுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. இந்த பலவீனங்களை மேற்குலகங்கள் பாவித்து அவர்களை பிரித்து கையாளுகிறார் மேற்குலக நாடு குறிப்பாக. அதே போலதான் இவர்களுக்கு ஈரானுக்கு சவுதிக்கு இருக்கிற இந்த சியாசனி பிரச்சனை, மேற்கு கரைக்கும் காசாக்கும் கூட இதே பிரச்சனைகள் இருக்கிறது. காஸ் மேற்கு கரையில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் காசாவில் இருக்கின்ற ஹமாஸோடு உடன்பாடு உடையவர்கள் கிடையாது. ஆகையால் அவர்களுக்குள் இருக்கின்ற போட்டிகளை, பிரிவுகளை, பிரச்சனைகளை பாவிப்பது இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு பேச்சுக்கு முழு இஸ்லாமிய மக்களும் முழு அறவுலக நாடுகளும் ஒன்று திரண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் எப்பொழுதோ அந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. யதார்த்தம் என்னவென்று சொன்னால், முழு பேரும் ஒன்றிணைவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அதற்கு காரணம் வந்து அவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற போட்டிகள், தங்களுக்குள் இருக்கின்ற உள் பிரிவினைகளிலே தங்களுடைய பொது நலத்தையும் தாண்டி சுயநலம் அதிகம் காட்டுவதுதான் உண்மையான காரணமாக இருக்கிறது. மக்கள் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடுகிறார்கள். நீங்கள் கவனித்தீர்கள், மத்தியும் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளிலே பொதுமக்கள் இறங்கி போராடுகிறார்கள். அவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய தலைவர்கள் அந்த மக்களுக்கு செவி சாய்க்கின்றது போல நடிப்பார்களே தவிர உண்மையாக செவி சாய்க்க மாட்டார்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஊடாக சொல்லி காட்டியிருந்தேன். தமிழகத்திலே முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருந்த காலத்திலே, பேரழிவு நடந்து கொண்டிருந்த காலத்திலே தமிழகத்திலே நடந்த உதாரணம் இதற்கு மிகவும் பொருந்துகிறது. அந்த அந்த போராட்டம், அந்த அந்த பிரச்சனைகளை இவற்றை நேரடியாக ஒப்பிட முடியாது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த 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 காலத்திலே தமிழகத்தின் தலைவர் நடந்து கொண்ட விதம் என்பது அந்த மக்களினுடைய உணர்ச்சியை, மக்களுடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு அவர்களை திசை மாற்றுகின்ற அல்லது அவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர வேலையை தன்னுடைய சுயநலத்துக்காக இது செய்திருந்தார். இது என்னுடைய கூற்று அல்ல, இதனை தகவல்கள் மூலம் பின்னாளில் முக்கிய அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இந்த போக்கு தான் இப்பொழுது பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளிலே இருக்கிறது. மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள் கடுமையாக, மக்களை மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தை உள்வாங்குவது போல ஏற்றுக்கொள்வது போல நடிப்பார்களே தவிர அந்த தலைவர்கள், அந்த நாட்டினுடைய தலைவர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த மக்களுடைய விருப்பின்படி எல்லா அரபுலக நாடுகளும் ஒன்று சேர்ந்து நிற்பதற்குரிய வாய்ப்புகள் அரிதிலும் அரிது. ஆகையால் இதனை மேற்குலகம், இஸ்ரேலிய மேற்குலகம் அல்லது அமெரிக்க இஸ்ரேல் இணைகரங்கள் இவற்றை நிதானமாக கையாண்டு
அவர்களுடைய ஒரு இலக்காக ஹமாஸ் ஹமாஸ் இயக்கத்தை முற்றுமுழுதாக துடைத்து அளிப்பதிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பு எல்லாம் மிகவும் பலமாக இருக்கிறது. அதன்படி பார்த்தால் காசா பிரதேசம் இன்னும் சுடுகாடாக்கப்படும். காசா பிரதேசத்தில் உள்ள மக்கள் இன்னும் பெருமளவிலே மனித பேரவலத்துக்கு உள்ளாக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளும் பலியாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த இந்த குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து மக்களின் குரலுக்கு செவிமடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக அணிகிறலாவிட்டால், இதுல இன்னும் இராணுவ ரீதியாக பார்த்தால் ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதலை தொடுக்காமல் இருக்கும் என்று சொன்னால் இஸ்ரேல் இலகுவாக இந்த இடத்திலே ஹமாஸையும் வீழ்த்தி ஹமாஸை நிர்மூலம் செய்து அந்த பிரதேசத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சுடுகாடாக்கிவிடும் என்பதுதான் ஒரு 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 யதார்த்தமாக இருக்கும். நீங்கள் கூறுகின்ற விடயங்களோடு இன்னும் ஒரு விடயம் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. காசா மீது முழு அளவிலான படையெடுப்புக்கு முன்னர் பயணக் கைதிகளை மீட்கும் பொருட்டு இஸ்ரேல் ராணுவம் மற்றும் டாங்கிகள் அடங்கலான படைப்பிரிவுகள் காசா பகுதிக்குள் நுழைவதான தகவல்கள் இஸ்ரேல் தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முள்ளிவாய்க்கால் பகுதியில் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை ஆரம்பித்த போது மனிதாபிமான யுத்தம், மக்களை விடுதலை புலிகளிடமிருந்து மீட்பதற்கான யுத்தம் என்று அவர் பெயரிட்டிருந்தார். ஆனால் அங்கு இடம்பெற்றதும் இங்கு இடம்பெற்றதும் சம்பவங்கள் வேறாக இருந்தாலும் இரண்டு மேற்குலக நாடுகளினுடைய வியூகம் என்பது ஒன்றாக உங்களுக்கு தெரியவில்லையா? இதிலே அரசுகள் எப்பொழுதும் தங்களுக்கு பொருத்தமான சொல்லாடல்களை பயன்படுத்துகின்றன. அதாவது வந்து அரசுகள் ஆயுதம் எடுக்கலாம், அரசுகள் மக்களை கொள்ளலாம், அது சட்டம். அரசில்லாத தரப்புகள் அந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசில்லாத தரப்புகள் என்ன செய்தாலும் அது தீவிரமாக பயங்கரவாதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு போக்கு தான் இருக்கிறது, தான் யதார்த்தம். குறிப்பாக 9/11 பிறகான சூழலிலே அரசில்லாத தரப்புகள் யார் ஆயுதம் தோக்கினாலும் அவை அழிக்கப்படுகின்ற சூழலும், அது தீவிரமாக பயங்கரவாதமாக பார்க்கப்படுகின்ற சித்தரிக்கப்படுகின்ற சூழலும் உள்ளது உண்மைதான். ஆனால் மக்களுடைய நிலைமை என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல வன்னியிலே மக்களை மீட்பதற்காக என்று சொல்லிக்கொண்டு மக்களை பொறி வைத்து படுகொலை செய்தது நிரூபணமாயிருக்கிறது. இங்கே மக்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என்று பலர் கொல்லப்படுகிறார், பணைய கைதிகள் கூட கொல்லப்பட்டிருப்பதாக இது செய்தி வந்திருக்கிறது. இதிலே ஹமாஸ் தரப்பினுடைய ஒரு உத்தி என்னவென்று சொன்னால், அந்த சஞ்சு அவர்களுடைய ஒரு கூற்றின்படி எதிரியையும் உன்னையும் நீ பலமாக அறிந்திருந்தால், முழுமையாக அறிந்திருந்தால் அந்த அந்த போரில் நீ வெல்வது இல்லை. உன்னை பலமா எதிரியை பலமாக அறிந்து உன்னை ஓரளவுக்கு அறிந்திருப்பாய் என்னன்னா அந்த அந்த போர் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். எதிரியையும் பூரணமாக அறியாமல் உன்னையும் அறியாமல் இருப்பாய் என்று சொன்னால் அந்த போர் உனக்கு படுதோல்வியை தான் தரும். அதே போல இந்த இந்த யுத்தத்திலே ஹமாஸுக்கு தெரியும், எதிரியினுடைய நிலை தெரியும். எதிரி மீது தாக்குகின்ற பொழுது எதிரி மிகவும் மோசமாக பல் தாக்கல் தொடுப்பான் என்பது ஹமாஸுக்கு தெரியாமல் இல்லை. இதனை சமாளிப்பதற்கு ஹமாஸ் பாவித்த உத்திகளில் மிக முக்கியமானதுதான் பணைய கைதி. பணைய கைதிகளை கொண்டு வைத்திருப்பதன் மூலம் எதிரியினுடைய தாக்குதல்களை தணிக்கலாம் அல்லது எதிரியோடு பேரம் பேசலாம் என்பதுதான் அவர்கள் வைத்திருந்த உத்தி. ஆனால் இதற்கு பதில் நடவடிக்கையாக இஸ்ரேல் என்ன செய்திருக்கிறது சொன்னால், முழு சப்ளையையும் துண்டித்து விட்டு, மின்சாரம், தண்ணி, மருத்துவம், உணவு, முழு சப்ளையையும் துண்டித்து விட்டு சொல்கிறது. இந்த சப்ளை தருவதாக இருந்தால் பணைய கைதிகளை விடுவிக்க சொல்லி சொல்கிறது. இது வந்து ஹமாஸ் எதிர்பார்க்காத ஒன்று என்று சொல்லி பார்க்கும். அதில் ஹமாஸ் இங்கே மிக பலமானதனுடைய எதிரியை சமாளிப்பதற்காக, எதிரியுடைய பதத்தாக்குதலை சமாளிப்பதற்காக கையாண்ட உத்தி ஒன்று செயலிழந்திருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த பணைய கைதிகளை அவர்கள் கூடுதலாக கொலை செய்து போட்டு, அவர்கள் இனி தாங்களாக கொலை செய்வார்கள் என்று சொல்லி காட்ட விரும்ப மாட்டார்கள், அரசியல் ரீதியாக தங்களை பலவீனமாக காட்ட விரும்ப மாட்டார்கள். ஒவ்வொரு விமான தாக்குதல்களிலும் அவர்களுடைய படைகளை கொண்டு விட்டார்கள் என்பது போல நடவடிக்கை உண்மையாகவும் கொல்லப்படலாம், அல்லது அவ்வாறான இடங்களிலே அவர்களை வைத்துவிட்டு இந்த விமான தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற இந்த கதை முடிவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படிதான் இன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது, அன்னளவாக 10 உட்பட்டவர்கள் ஒரு விமான தாக்குதலிலே பணைய கைதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இஸ்ரேலினுடைய விமான தாக்குதலில். இது எதிர்பார்க்கப்பட்டதான என்று சொன்னால், அந்த பணைய கைதிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் எதிர்த்தாக்குதலை கையாள முற்பட்ட அந்த யுக்தி பலனிழந்து போயிருப்பதால் இந்த நிலைமை எதிர்பார்க்கப்பட்டதுதான். இதுல இன்னொரு விடயம் இருக்கிறது, இவர்கள் இப்பொழுது பழைய சேட்டலைட் படங்களை எடுத்து ஆய்வு செய்து தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு மேலாக பல இடங்களிலே மொடல் முகாம்கள் அமைத்து
இந்த தாக்குதலை எவ்வாறு செய்வதென்று சொல்லி காசாவிலே பயிற்சி எடுத்திருக்காரு. இந்த பயிற்சி என்பது ஒரு வருடமாக தெரியாமல் நடைபெற்றது என்பது நம்புவதற்கானதாகவும் இருக்கவில்லை. அதே போல அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கும் தகவல்கள் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இவை 100% தெரியாமல் நடந்தது என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் அரிதாகத்தான் போகிறது. நிறைய தகவல்கள் தெரிந்திருக்கிறது. தெரிந்தும் இவ்வாறான ஒரு தாக்குதல் எதிர்கொள்ளப்பட்டிருப்பது என்பது அவர்கள் தங்களுடைய இலக்கை இஸ்ரேலிய பலஸ்தீன பகுதியை மேலும் ஆக்கிரமிப்பதையோ ஹமாஸை நிர்மூலம் செய்வதையோ இலக்காக கொண்டு நகர்வது தெளிவாக தெரிவதால் இந்த யுத்தம் மேலும் பேரழிவையும் குறிப்பாக ஹமாஸை நிர்மூலம் செய்வதையும் இலக்காக கொண்டு நகரும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற தகவலாக இருக்கிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இஸ்ரேல் காசா பகுதியில் இடம்பெறுகின்ற யுத்த நிலைமைகளையும் யுத்தத்தினுடைய கோரமுகம் எதிர்காலத்தில் எந்த அளவில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன, சர்வதேச நாடுகளினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட யுத்த களமுனை சார்ந்திருக்கக்கூடிய ராஜதந்திர அரசியல் ரீதியான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.